இலங்கை செல்லவுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் 3 20 20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. இத்தொடருக்கான 20 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. துவக்க வீரர் ஷிகர் தவான் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். IPL தொடரில் சிறப்பாக விளையாடிய தேவ்தத் படிக்கல், ருத்ராஜ் கெய்க்வாட், நிதிஷ் ராணா, கிருஷ்ணப்பா கௌதம், சேட்டன் சக்காரியா, தமிழக சுழல் வீரர் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் புதுமுக வீரர்களாக இடம் பிடித்துள்ளனர். பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் செக் குடியரசின் பார்போரா கிரெட்சிகோவா கிரீஸின் மரியா சக்காரி மோதினர். 3 மணி நேரம் 18 நிமிடம் நீடித்த போட்டியில் கிரெட்சிகோவா 7-5, 4-6, 9-7 என்ற கணக்கில் வெற்றி பெற்று கிராண்ட்ஸ்லாம் அரங்கில் முதன்முறையாக பைனலுக்குள் நுழைந்தார். பைனலில் ரஷ்யாவின் அனஸ்டாசியா பப்ளிசென்கோவா கிரெட்சிகோவா மோதுகின்றனர். போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் சர்வதேச தடகள போட்டி நடந்தது. இதன் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பங்கேற்றார். இதில் அசத்திய நீரஜ் 83.18 மீட்டர் தூரம் எரிந்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். காமன்வெல்த் ஆசிய விளையாட்டில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தென்னாப்பிரிக்காவில் நடந்த தொடரில் 87.86 மீட்டர் தூரம் எரிந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார்.